பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தமிழகத்தில் உள்ள செய்தி தொலைக்காட்சிகளில் கூலிக்கு மாரடிக்காத ஒரே சேனல் பாலிமர் டிவி அந்த தொலைக்காட்சி ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தகவல் ஊரடங்கு காலத்திலும் பல இடங்களுக்கும் சென்று செய்தி சேகரிப்பவர்களுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகம் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் என்ன நடந்தது தெரியுமா பாலிமர் தொலைக்காட்சி ஊழியருக்கு கொரோனா வந்திருக்கிறது அதன் பிறகும் பாலிமர் தொலைக்காட்சியை ஏன் முடக்கவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார் முஸ்லிம்களுக்கான மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தமிழகத்தில் கொரோனா பரவ முக்கிய காரணமான தப்ளிக் முஸ்லிம்களை ஏன் நாடு கடத்தவில்லை என்று கேட்கவில்லை ஏன் தமிழகத்தில் வேறு சில தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தும் அந்த தொலைக்காட்சியையோ பத்திரிகையையோ மூட வேண்டும் என்று சொல்லவில்லை பாலிமர் தொலைக்காட்சியை மட்டும் மூட வேண்டுமாம் காரணம் திராவிட கட்சிகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சொம்படிக்காததால் தான் எவ்வளவு வன்மம் பாருங்கள் ஆனால் இதற்கு பாலிமர் தொலைக்காட்சியின் உரிமையாளர் வேல்ராஜா அவர்களின் பதில் என்ன தெரியுமா சத்தியம் தொலைக்காட்சி சகோதரர்களோ பாலிமர் ஊழியர்களோ டெல்லிக்கு போகவில்லை மத நம்பிக்கை கொண்ட எனது சகோதரர்கள் சிலர் டெல்லியில் இருந்து வாங்கி வந்து ராயபுரம் மக்களுக்கும் எங்களை போன்ற ஊடக தோழர்களுக்கும் கொடுத்து சென்றுள்ளனர் என்பதே உண்மை இதை மறந்து இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்ற அறிப்படுத்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளை அள்ளி தெளித்து வருகின்றனர் சகிப்புத்தன்மையை குடோனாகவும் மத சார்பின்மையின் மையமாகவும் இருப்பதாக கூறிக்கொண்டு மதவரி பிடித்து அலையும் கொரோனா போராளிகள் சிலர் இதையே காரணம் காட்டி சேனலை மூடணும்னு நுண்ணு கையை தூக்குகிறார் மதவரியில் ஊறி துளைத்த ஜவாக அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான் நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஊழியர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் நீங்கள் ஆசைப்படுவது போல பாலிமருக்கு பூட்டு போட வாய்ப்பில்லை ஒருவேளை உங்கள் விருப்பம் நிறைவேறினாலும் செய்தி தடைபடாது டெல்லியில் இருந்து வந்தவர்கள் வேண்டுமானால் தெரியாமல் கொரோனாவுடன் வந்திருக்கலாம் ஆனால் அதை வைத்து அவதூறுகளை பரப்பி மிரட்டி அடிபணியை வைக்க துடிக்கும் மத வெறியர்களுக்கு கண்டிப்பாக ஒருபோதும் தலை வணங்க மாட்டோம் அரசுக்கு வரி கட்டாமல் மூன்றாம் நம்பர் தொழில் செய்யவில்லை முறையாக செயல்படும் நிறுவனம் பாலிம்பர் அறிவுறுத்திய அத்துறை முன்னெச்சரிக்கைகளையும் மீண்டு வருவார்கள் உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் நான் கடினங்களை கடந்து வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தாமிரபரணி வெள்ளத்தில் வீட்டை இழந்தாலும் அந்த சிறு வயதில் துணைக்கு நின்ற குடும்பத்தின் ஒத்துழைப்புடன் எதிர்நீச்சல் போட்ட நெஞ்சுரம் இன்றும் அப்படியே உள்ளது பத்திரிகையாளனாய் களம் கண்ட புதிதில் இரண்டாயிரத்தி நான்கில் சுனாமியை துரத்திய துணிச்சல் இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவள்ளத்தை அச்சமின்றி ஊன் உறக்கமின்றி எதிர்கொண்ட வல்லமை பாரதா புயலின் வேகத்தில் வங்கக்கடலின் ஓரத்தில் நின்று காற்றோடு காற்றாக அடித்து செல்லப்படாத செய்தியாளனாய் இன்றும் தமிழ் சொந்தங்களின் ஆதரவுடன் நிலைத்து நிற்கும் உங்கள் நண்பன் சகோதரன் வேல்ராஜ் அதுபோல இப்போதும் அவனது பணி தொடரும் போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் இதுவும் கடந்து போகும் எங்கள் தந்தையார் காட்டிய வழி பாலிமர் நியூஸ் எனது சொத்தல்ல ஏழை எளிய சாமானிய மக்களின் குரல் அநியாயக்காரர்களுக்கு பேரிடி மதவரி பிடித்த மடையர்களுக்கு மரண அடி அதனால் சிலர் அலறுகின்றனர் மதவரியன் ஜவாஹிருல்லா போல இது பணங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது போய் உங்கள் கட்சி வேலையை பாருங்கடா நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நன்றி